அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன் 17210, ஹை பார்த்தா 17289, லோ பார்த்திங்கன்னா 17204. அப்போ நம்மளுக்கு ஹை லோவோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 90 புள்ளிகளுக்கு உட்பட்டிருக்கு. அப்போ சந்தையோட ரேஞ்ச், நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தா 100 to 150 புள்ளி வேணும். அப்போ இதோட ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல் ரேஞ்ச் எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தா 40231, ஹை வந்து 40523, லோ பார்த்தீங்கன்னா 40180. அப்போ ஒரு 390 புள்ளிகளுக்கு உட்பட்டிருக்கு. அப்போ ரேஞ்ச் பார்த்தா நம்மளுக்கு 500 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு ரேஞ்ச் வேணும். அப்போ இன்னும் இந்த ஹையோ லோவோ உடையாமல் நம்மளுக்கு பிரேக் அவுட் இருக்காது. இப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17340, அப்போ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸோட ப்ரீமியத்தில் இருக்காங்க. இது அட்டவணைன்னு பார்த்தா 17300 கால், 17200 புட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்மளுக்கு 17250 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட், அது ஒன்று. அடுத்து 17200 புட், 17200 கால் வந்து ஒரு ஸ்ட்ராடல். அப்போ 17200 to 17250 ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. அதுக்கடுத்து 17200 கீழ் வர்த்தகம் ஆகிட்டே இருந்ததுன்னா, 17200 கீழே வந்துட்டு 17250 கடக்கக்கூடிய வாய்ப்பாக இல்லைன்னா சந்தையோட ஃபால் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். 17000 மட்டும் வரக்கூடாது வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 17200 to 250 ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். 250க்கு மேலே நிற்கிறதும் 200க்கு கீழே நிற்கிறக்குண்டான ஃபேக்டர், இந்த 50 பாயிண்ட் தான் டிசைடிங் ஃபேக்டராக மார்க்கெட்டுக்கு இருக்க போகிறது. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா 40500 கால் புட் கொடுத்துட்டாங்க, 40400 கால் புட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராடல். அப்போ மார்க்கெட் 40400 to 500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ 40500 கால் புட்டுனா மொத்த ப்ரீவியஸ் க்ளோஸோட ப்ரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட்ஸ் வருது. அப்போது 39750 to 41250 சந்தையோட ரேஞ்ச் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போது 40500 கால் அண்ட் 500 புட், அப்போ இதோட பேஸ் அப்போ 500 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் 123. அப்போ 40623 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். 40623 பிரேக் பண்ணும்போது அதனுடைய தாக்கம் மாறுபடும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துருவோம். அப்போ 40625 40700 அப்படிங்கிறது ஒரு நல்ல நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி 40400 இருக்கிறதுனால 40553 40400 + 153, அப்போ 40553 40600. ஸோ 40550 40650 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறும். அதனால் நிஃப்டிக்கு வந்து 17200 to 250, பேங்க் நிஃப்டிக்கு 40400 to 40600 ஒரு நல்ல ஒரு ஜோனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இப்போ தற்போதைய வரை ரேஞ்ச் நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் தாக்கம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.